வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுவையை குப்பைகள் இல்லாத தூய்மையான மாநிலமாக மாற்ற வேண்டும் என அதிகாரிகளுக்கு துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தியுள்ளார். புதுவை ஆளுநர் மாளிகை வளாகத்தில் திடக்கழிவு மேலாண்மை குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் உள்ளாட்சித்துறை அதிகாரிகள், புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகள் மற்றும் பொதுப்பணித்துறையின் திடக்கழிவு மேலாண்மை பிரிவு பொறியாளர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய கவர்னர், குப்பைகள் உடனுக்குடன் அகற்றப்பட்டு புதுவை மாநிலமானது குப்பை இல்லாத நிலையை எட்டுவதற்குரிய நடவடிக்கையை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் செயல்படுத்த வேண்டும், மேலும் புதுச்சேரி நகர் மற்றும் ஊரக பகுதிகளில் குப்பைகளை அகற்ற வேண்டும் என்றார். புதுச்சேரியில் நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கு சென்டாக் இணையதளம் மூலம் கடந்த 11 நாட்களில் 7,250 மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளனர். சென்டாக் மூலம் நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கான விண்ணப்பம் கடந்த 8 தேதி முதல் பெறப்பட்டு வருகிறது. வரும் 22 தேதி விண்ணப்பிக்க கடைசி நாள் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த கடைசி தேதியை மேலும் நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இந்நிலையில் கடந்த 11 நாட்களில் 10,000 மேற்பட்டோர் சென்டாக் இணையதளத்தில் கல்லூரிகளில் சேர்வதற்கான விண்ணப்பம் பெற பதிவு செய்துள்ளனர். இவர்களில் 7,250 மாணவ மாணவிகள் தங்களுக்குரிய படிப்பிற்கான விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து அதனை நிறைவு செய்து விண்ணப்பித்துள்ளனர். இதனை அடுத்து வரும் 22 தேதிக்கு பிறகு விண்ணப்ப தேதி நீடிக்கப்பட்டால் விண்ணப்பிப்பவர்களது எண்ணிக்கையும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சென்டாக் அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 21-22 தேதி மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி அரசு மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கையின்படி தென்கிழக்கு வங்கக்கடலில் மே 22 தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என்றும், இது முதலில் வடகிழக்கு திசையில் நகர்ந்து மே 24 தேதி வாக்கில் மத்திய வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்புள்ளது என்றும் தெரிய வருகிறது. இதன் காரணமாக மே 21-22 தேதிகளில் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மேற்குறிப்பிட்ட நாட்களில் புதுச்சேரி மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஆகவே புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் இந்த அறிவிப்பை தவறாது பின்பற்றி அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்கிடுமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பங்கு சந்தையில் முதலீடு செய்து அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறி இளம் பெண்ணிடம் ரூபாய் 922,000 மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி முத்திரையர் பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் துர்காதேவி. துர்காதேவியை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வங்கி அதிகாரி போல் பேசி பங்கு சந்தையில் முதலீடு செய்து அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதனை நம்பி அவரும் பல்வேறு பரிவர்த்தனைகளாக ரூபாய் 922,000 முதலீடு செய்து ஏமாந்தார். வானரப்பேட்டையைச் சேர்ந்த ஸ்லெஸ்டின் ராஜ் ரூபாய் 7,000 குண்டுபாளையத்தைச் சேர்ந்த ஸ்ருதி ரூபாய் 60,000 முதலீடு செய்து ஏமாந்துள்ளனர். லாஸ்பேட்டையைச் சேர்ந்த ராகுல் ரூபாய் 10,000, அண்ணா நகரை சேர்ந்த அஜய் பாலாஜி ரூபாய் 12,000 உட்பட மொத்தம் 5 பேரிடம் ரூபாய் 1,029,000 மோசடி கும்பல் ஏமாற்றியுள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உலக அருங்காட்சியக தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அருங்காட்சியகத்தில் உள்ள அரிய வகையான பழங்கால பொருட்களை ஏராளமான மாணவ மாணவிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் என கண்டு ரசித்தனர். ஆண்டுதோறும் மே 18 தேதி உலக அருங்காட்சியக தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகை அருகே உள்ள அருங்காட்சியகத்தில் நேற்று ஒருநாள் முழுவதும் அருங்காட்சியகத்தை பார்வையிட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அதன்படி புதுச்சேரி மட்டுமின்றி புதுச்சேரிக்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள், பள்ளி மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் அருங்காட்சியகத்தை பார்வையிட்டு கண்டு ரசித்தனர். இந்த அருங்காட்சியகத்தில் உள்ள அரசர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், போருக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், சேர சோழ பாண்டிய மன்னர் கால நினைவு சின்னங்கள், கற்களால் ஆன சிற்பங்கள், பழங்கால அரசர் முகம் பதித்த நாணயங்கள், அரிய வகை அஞ்சல் தலைகள்,
போர்வாள் கருவிகள், மரச்சிற்பங்கள், மட்பாண்டங்கள், இசை கருவிகள் உள்ளிட்ட ஏராளமான பொருட்களை பார்வையாளர்கள் கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். மேலும் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் அருங்காட்சியகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கிருக்கக்கூடிய பண்டைய கால பொருட்கள் குறித்தும் அதன் வரலாறுகள் குறித்தும் அவர்களுக்கு விளக்கப்பட்டது. புதுச்சேரி திருபுவனை தொகுதியில் 10 மற்றும் 11 வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பாஜக பிரமுகர் பத்மாவதி விருந்தளித்து தலா 2000 ரூபாய் வழங்கினார். புதுச்சேரியில் 10 மற்றும் 11 வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெளியானது. இந்நிலையில் அமைச்சர் நமச்சிவாயம், கல்யாண சுந்தரம் எம்எல்ஏ ஆகியோர் வழிகாட்டுதலின்படி திருபுவனை தொகுதியில் 10 மற்றும் 11 வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் பாஜக பிரமுகர் பத்மாவதி பாராட்டினார். மேலும் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் தலா 2000 வழங்கினார். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பாஜகவினருக்கு அசைவ விருந்து வழங்கினார். காரைக்கால் அருகே ஒரு வீட்டின் கழிவறைக்குள் விஷப்பாம்பு புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த நேரு நகர் பகுதியில் ஒரு வீட்டின் பின்புறம் உள்ள கழிவறைக்கு பெண் ஒருவர் சென்றுள்ளார். அப்போது அங்கு கண்ணாடி விரியன் எனும் மிக கொடிய விஷம் உடைய 7 அடி நீளம் கொண்ட பாம்பு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக அக்கம் பக்கத்தினருக்கு தகவல் தெரிவித்தார். அவர்களும் தீயணைப்பு துறை மற்றும் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். ஆனால் அவர்களே பாம்பு பிடிக்க தங்களிடம் யாரும் ஆட்கள் இல்லை என கூறியுள்ளனர். ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு தனி நபரிடம் கூறி அந்த பாம்பை பிடித்து அப்புறப்படுத்தினர். இந்நிலையில் இதுபோன்ற சம்பவம் ஏற்பட்டால் தனி நபரை நாட வேண்டிய நிலையில் உள்ளதால் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் இதுபோன்ற வீடுகளில் பாம்புகள் புகுந்தால் அதனை பிடிப்பதற்கு போதுமான ஆட்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் கழிவறைக்குள் விஷப்பாம்பு இருக்கும் காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திருநள்ளாறு சனி பகவான் ஆலய திருத்தேர் விழாவில் அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார், பி ஆர் சிவா எம்எல்ஏ உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழா கடந்த 18ஆம் தேதி அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு விதமான அபிஷேகங்கள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்று வந்தன. நாள்தோறும் சுவாமி புறப்பாடும் நடைபெற்று வந்தது. முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. முன்னதாக இரவு தியாகேச பெருமான் தேருக்கு எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காலை தேர்களுக்கு விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டன. பின்னர் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார், திருநள்ளாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் சிவா, துணை மாவட்ட ஆட்சியர் ஜான்சன் ஆகியோர் தேரினை வடம்பிடித்து இழுத்து தேரோட்டத்தினை தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து ஆண்கள், பெண்கள், சிறார்கள் என 1000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் நல்லாரா தியாகேசா என சரணகோஷமிட்டு தேரினை வடம்பிடித்து இழுத்து பக்தி பரவசத்துடன் சாமி தரிசனம் செய்தனர். விநாயகர், முருகன், தியாகராஜர், நீலோத்பாலாம்பிகை, சண்டிகேஸ்வரர் என அலங்கரிக்கப்பட்ட 5 தேர்களும் திருநள்ளாறின் முக்கிய வீதியில் வலம் வந்தன. இதில் 1000-க்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் வந்துள்ளதால் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ராம்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுவை மாநிலம் அடுத்த தமிழக பகுதியான ராம்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், நவகிரக ஹோமம், தன பூஜை, கோ பூஜை, யாகசாலை பிரவேசம், முதற் 2, 3 மற்றும் 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. இன்று காலை 8 மணி அளவில் யாகசாலையில் கலச புறப்பாடு நடைபெற்று விநாயகர் மற்றும் பூரணி புஷ்கலை ஐயனாருக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மூலவர் முத்தாலம்மன் விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து சுப்பிரமணியர், விஷ்ணு, துர்க்கை, காத்தவராயன், பரசுராமர், முத்தால் வீரன, நவகிரகங்கள் உள்ளிட்ட அனைத்து பரிகார மூர்த்திகளுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் சுற்றுப்புற பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழா ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.
ஆப்கானிஸ்தானில் கோர் மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் பல இடங்களில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 2500 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. வீடுகள், குடியிருப்புகள், நூற்றுக்கணக்கான ஏக்கர் அளவிலான விளைநிலம் மற்றும் பழத்தோட்டங்கள் வெள்ளம் சூழ்ந்து பாதிப்படைந்து உள்ளன. பாலங்கள், கால்வாய்கள் மற்றும் பல்வேறு பகுதிகளில் உள்ள சுவர்களும் இடிந்து விழுந்தன. ஆயிரக்கணக்கான கால்நடைகள் உயிரிழந்துள்ளன. பல வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. இந்த மாகாணத்தின் பல்வேறு மாவட்டங்களில் சாலைகள் துண்டிக்கப்பட்டன. ஆப்கானிஸ்தானில் வெள்ளத்திற்கு பாக்லான் மாகாணம் மற்றும் பல்வேறு மாகாணங்களும் பாதிக்கப்பட்டு உள்ளன. இதனால் வீடுகள் மற்றும் உட்கட்டமைப்புகள் அழிந்துவிட்டன. சாலைகள் துண்டிக்கப்பட்டு வெள்ளநீர் தேங்கியுள்ள சூழலில் மக்கள் தனித்து விடப்பட்டுள்ளனர். அவசர உதவி தேவைப்படுபவர்களாக உள்ளனர். வெள்ள பாதிப்பில் சிக்கி 50 பேர் வரை உயிரிழந்துள்ளனர். வடக்கு ஆப்கானிஸ்தானில் கடந்த சில நாட்களில் 3 மாகாணங்களில் 18 மாவட்டங்களிலும் ஏற்பட்ட கடுமையான வெள்ளத்திற்கு 300 பேர் வரை உயிரிழந்துள்ளனர். நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர் என ஐநா உலக உணவு அமைப்பு தெரிவித்துள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டி பாங்காங்கில் நடந்து வருகிறது. இதில் ஆண்கள் இரட்டையர் பிரிவின் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சிராக் இணை சீனாவின் சென்போயாங் லியூயி ஜோடியை எதிர்கொண்டது. இதில் தொடக்கம் முதலே ஆதிக்கம் செலுத்திய இந்திய இணை 21-15 மற்றும் 21-15 என்ற நேர் செட் கணக்கில் சீன ஜோடியை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.